ஒரு பல்லு இன்ஃபெக்ட் ஆகி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வர அடுத்த கேள்வி எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலட்டி மாற்ற மாதிரி ஒரு பல் செட், இல்லைன்னா டென்டல் க்ரௌன் அண்ட் பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட். இந்த மூணுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னா டென்டல் இம்ப்ளான்ட் அப்படிங்க தான். ஏன் இந்த டென்டல் இம்ப்ளான்ட் பெஸ்ட் அப்படின்னா, இதை மட்டும்தான் பல்லை சுற்றி இருக்கிற எலும்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தரும். நம்ம நார்மல் பல் செட்டு அப்படின்னா எவ்ரி டைம் கடிக்கும் போதும் அந்த கம்ஸில் ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை பின் கீழே இருக்கிற போனமும் கரைக்க ஆரம்பிக்கும். அதே டென்டல் பிரிட்ஜ் அப்படி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற ரெண்டு பல்லை குறைச்சிட்டு அந்த சப்போர்ட்டில் நம்ம பிரிட்ஜ் போட வேண்டியிருக்கும். ஆனால் டென்டல் இம்ப்ளான்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பல் இல்லையோ அதோட ரூட்டுக்கு பதில் ஆர்டிஃபிஷியலான ரூட் வைக்கிறது தான் டென்டல் இம்ப்ளான்ட். ஸோ இதை பண்ணுறதால அந்த போனு கரையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன்.